அனைவருக்கும் வணக்கம். டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் பணி நியமனம் எப்போது அது சம்பந்தமான ஒரு நீதிமன்ற உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வெளியாக இருக்குது. கல்வித் தேர்தலில் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, டிஆர்பியோட என்ன பதில் சொல்ல போகிறாங்க, நம்ம டிஆர்பி போர்டில் தமிழ்நாட்டில் என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்ற டீட்டெயிலை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் பணி நியமனம் சம்பந்தமான அரசு தரப்பில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன வகை இருக்கும் என்பதை சில முக்கியமான அப்டேட்டை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் பொறுத்தவரை இந்த ஆசிரியர் பணி நியமனம் மேற்கொள்ளப்படாமல் பல ஆண்டுகளாக காத்திட்ருக்காங்க. இந்த நிலையில் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. ஆசிரியர்கள் போராட்டம் செய்ய திட்டமிட்டவர்கள் இருக்காங்க. அதே மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுங்களா, பண்ணுங்கப்பா, ஒரு முடிவுக்கு வரட்டும்னு சொல்லி பெரும்பாலான ஆசிரியரோட எதிர்பார்ப்பாக இருக்குது. இப்போ வந்து அடுத்த ஆண்டு இந்த 2023-24 டெட் எக்ஸாம் எழுத தயாராகக்கூடிய, ஸோ நாங்கள் எக்ஸாம் நடத்தும்போது தீர்வுகள் கிடைக்கும், இல்லைனா டெட் எழுதி பாஸ் பண்ணிவிட்டு வேலை இல்லாமல் எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க, இதே நிலைமை தான் எங்களுக்கும் வரும். டெட்டுக்கு படிக்க வேறு ஏதாவது தேர்வுக்கு படிக்கலாம்னு சொல்லி ஆசிரியர்கள் நம்பகத்தன்மை இல்லாமல் சூழலில் இருக்குது. இந்த எஸ்டிடி பிடிஏ டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 இதுக்கு கல்வி தகுதி என்னவாக இருக்கும் சில அப்டேட்டுகளை பார்க்கலாம். இப்போ தமிழகத்தை பொறுத்தவரை எல்சிஆர்டியோட படியே தான் அந்த எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. பிஎட் முடித்திருக்கக்கூடிய நபர் பிஎட் அதாவது டெட்டு பேப்பர் 2 எழுதலாம், டெட்டு 1 எழுதலாம். பேப்பர் தமிழ்நாட்டில் அதற்கான வாய்ப்புகள் கொடுத்தாங்க, அப்படி தான் எழுதியிருக்காங்க, அப்படி தான் நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. சிலர் வேலையிலும் சேர்ந்துருக்காங்க, சரிங்களா. அதே மாதிரி டிடிஎட் முடித்தவங்களும் டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 எழுதலான்னு சொல்லி இருந்துச்சு. எல்சிஆர்டியில் சொல்லியிருக்கக்கூடிய விதிமுறைகளின்படி இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது தவறுன்னு சொல்லிட்டு ராஜஸ்தானில் நடந்த ஒரு வழக்கில் வந்து தீர்ப்பு ஒன்று வந்திருக்கு. யார், சுப்ரீம் கோர்ட் வந்து கொடுத்துருக்கு. அதனை தொடர்ந்து மத்திய அரசில் நடத்தக்கூடிய கேந்திர வித்யாலயா இது சம்பந்தமான அறிக்கை ஒன்று வெளியிட்ருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டில் இப்படி தீர்ப்பு கொடுத்துருக்காங்கப்பா, அதனால் வந்து பிஎட் முடித்தவங்க ப்ரைமரி ஸ்கூலுக்கு ஒர்க் பண்ண முடியாது, எலிஜிபிலிட்டி இல்லை, இது மாதிரி வந்து நோட்டீஸ் போர்டும் ஒரு வீடியோவும் போட்டிருந்தாங்க, சரிங்களா. தமிழகத்தில் இது என்ன நடைமுறை அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப்லைன் டிஆர்பி உதவி மையத்துக்கு கால் பண்ணிவிட்டு இது சம்மந்தமான அப்டேட்டுகளை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ வரைக்கும் நடைமுறையில் எல்சிஆர் விதிமுறையில் இது மாதிரி தான் இருக்குது. இந்த சேஞ்சஸும் எந்த தகவல்களும் வரலை. அதனால் இப்போ வரைக்கும் பிஎட் முடித்திருக்கவங்க டெட் பேப்பர் 1 எழுதலாம், பேப்பர் 2 எழுதலாம். அதாவது இடைநிலை ஆசிரியர்கள் பட்டதார ஆசிரியர்களும் எல்லாத்துலேயும் சேரலாம் சொல்லிட்டு அவங்களும் அழுத்த திட்டமாக சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த தீர்ப்பு வந்திருந்தது உண்மை தான், அதனால் மாற்றம் கொண்டு வரதுக்காக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது உண்மை தான். எழுதிப்பட்டு சம்மந்தப்பட்ட விஷயம் சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கும் சான்சஸ் இருக்குது, இப்போ வரைக்கும் இல்லை தமிழகத்தில். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ மேலும் புதிய அப்டேட் புதிய தகவலுடன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.